கோவை மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி கார்த்திகேயன், போதைப்பொருள் விவகாரத்தில் முக்கிய கவனம் எடுத்து கண்காணிக்கப்படும் இளைஞர்களுக்கு போதைப்பொருள் பயன்படுத்துதலின் விளைவு குறித்தான விழிப்புணர்வு நிகழ்வுகள், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு, விபத்து நடைபெறும் இடங்களில் ஆய்வு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும், மாவட்ட எல்லைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் 43வது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நான் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவதாக, குற்றங்கள் குறிப்பாக ஹவுஸ் பிரேக்கிங், டெக்காயிட்டி, ராபரி இது போன்ற குற்றங்கள் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அடுத்தது, போதைப் பொருட்கள் பொறுத்தவரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கான அனைத்து வகையான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதிக முக்கியத்துவம் கொண்ட விஷயமாக கருதப்படும். ரொம்ப முக்கியமாக அதில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப் பொருட்கள் தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் பேரலலாக ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்சோ வில் பி தென் பிளேஸ். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். சாலை விபத்துகள் எங்கே நடக்குதுன்றதை ரொம்ப ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.